இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்? நாடனா உங்க டாக் அட்டாக் வந்தா அதிலிருந்து நாம எப்படி சர்வே பண்ணனும்றத பார்க்க போறோம். நம்பர் 1. எந்த ஒரு டாகும் பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் உங்கள அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். என்ன அப்சர்வ் பண்ணனும் அப்படினா உங்களோட பாடி ரியாக்ஷன் மற்றும் ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றத அப்சர்வ் பண்ணனும். நீங்க அது மூலமா பயத்தை காமிச்சீங்க அப்படினா அது மூலமா தான் அது அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். நம்பர் 2. எல்லா டாகுமே பாத்தீங்கனா ஒரே மாதிரி இருக்காது. சில டாக் ரொம்பவே அக்ரெசிவா இருக்கும். அப்படி அக்ரெசிவா இருக்கிற டாக் பக்கத்துல நீங்க போகல. ஐய பார்த்து कांटेक्ट பண்றதை நிப்பாட்டிரணும். இப்படிப்பட்ட அக்ரெசிவ் டாக் கிட்ட நீங்க கீழ குனிஞ்சு நடந்து போறது ரொம்ப சேஃப். அப்படி பண்ணாம அந்த டாகோட ஐய பாத்தீங்க அப்படினா கோவம் இன்னும் அதிகமாகவே வரும். நம்பர் 3. சில டாக்ஸ் பாத்தீங்க அப்படினா அங்கள அட்டாக் பண்ண வராம உங்க கையில இருக்கிற பொருளை அட்டாக் பண்றதுக்கு வரும். அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படினா உங்க கையில இருக்கிற பொருளை உடனே கீழ போடுறணும். அப்படி நீங்க கீழ போட்டுட்டீங்க அப்படினா அது மோந்து பார்த்துட்டு ரிட்டர்ன் போய்டும். பக்கத்துல வரக்குள்ள பயந்து ஓடாம சைலண்டா நின்னீங்கனாவே நம்மள எதுமே பண்ணாது. நம்பர் 4. இந்த ரூல் பாத்தீங்கன்னா எல்லா டாக்ஸ்க்குமே பொருந்தும். எந்த ஒரு டாக பார்த்ததுமே பயந்து ஓடாம ஒரே இடத்துல நின்னீங்கனா அது எதுமே பண்ணாது உங்களுக்கு. நீங்க பயந்து ஓடுனீங்கனா அந்த டாகும் உங்களுக்கு துரத்த ஆரம்பிக்கும். நம்ம பார்த்த டாக் சர்வேல எத்தனை பேருக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.